ஹாய், இந்த வீடியோவில் எந்த மாதிரி லேண்டை நம்ம வாங்கலாம், எந்த மாதிரி லேண்டை நம்ம வாங்குறத தவிர்த்தரலாம், அப்படி அந்த லேண்டை வாங்கும் பொழுது நம்ம அதை வந்து எப்படி மெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம வாங்கிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த சைட்டுக்கு போகிறீங்கன்னு வைக்கிறேன். அதை முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி நமக்கு அந்த இடத்துல முட்டுக்கல் போட்டிருக்கிறாங்களா, அதாவது பவுண்டரி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லேண்டுக்கு அந்த பவுண்டரி ஸ்டோன் அமைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த லேண்டில் பாருங்கள், பவுண்டரி ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து முடியுது. இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பவுண்டரி ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிலத்துக்குமே காமனாக, அதாவது சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நாம் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அந்த லேண்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நாம் இந்த இடத்துல சென்டரில் டேப்பு பிடிக்கணும். இந்த இடத்துல சென்டரில் டேப்பு பிடிச்சி மறுபடியும் அந்த ஸ்டோன் சென்டர் வரைக்கும் இந்த ஸ்டோன் சென்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேப்போட மெஷர்மெண்ட்டை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்துக்கணும். இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு நாலு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுண்டரி ஸ்டோன் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படி அந்த நாலு சைட்லேயுமே வந்து நாலு சைடோன்னான சென்டரில் வந்து நம்ம டேப்பை பிடிச்சி நம்ம மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கணும். அப்படி மெஷர்மெண்ட்டை செக் பண்ணும்பொழுது நமக்கு அந்த மேப்பில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு உண்டான அளவு வந்து நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து நம்ம சரித்திருத்தணும், இப்போ இந்த லேண்டு வந்து பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து லேண்டு வந்து வாங்கணும். இந்த லேண்டுக்கு இந்த பவுண்டரி ஸ்டோன்லேருந்து அங்கே அந்த கட்டைக்கு கீழே எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கல் இருக்குது. இப்படி தானே மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம எந்த மாதிரி லேண்டை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இந்த சவுத்தும் நார்த்தும் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும், ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அப்படி மெஷர்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெக்டாங்கிளில் இருந்தாலும் சரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அந்த முறைய வாங்கலாம். இப்போ ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு சிங்கிள் ரோடு தான் போகுது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெற்கு பார்த்த லேண்டும் சரி வடக்கு பார்த்த லேண்டும் சரி கிழக்கு பார்த்த லேண்டும் சரி மேற்கு பார்த்த லேண்டும் சரி எல்லா லேண்டுமே வந்து நல்ல முறை தான், அதனால் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி அவைலபிலிட்டியாக இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். ஒரு கால் எல் ஷேப்ல இருக்குது, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேண்ட் வந்து கார்னர் லேண்டா இருக்குது, எனக்கு ரெண்டு ரோடு வருது சார் அப்படின்னா இங்க பாருங்க, வடக்குலையும் கிழக்குலையும் ரோடு இருக்கும், இது நல்ல மனை நல்ல உருந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிழக்குலையும் தெற்குலையும் இருக்கலாம், மேற்குலையும் வடக்குலையும் இருக்கலாம். எதுல இருக்கக்கூடாது அப்படின்னா மேற்குலையும் தெற்குலையும் இருக்கக்கூடாது. அதாவது அதனால பாருங்க, லேண்ட் நல்ல லேண்டு தான், இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன், லேண்டு நல்ல லேண்டு தான், ஆனா எல் டைப்ல வந்து ரெண்டு ரோடு வருது அப்படிங்கும் பொழுது மேற்குலையும் தெற்குலையும் தான் சார் எனக்கு ரோடு இருக்கு அப்படின்னா அந்த மனையை வந்து தவிர்த்துறது நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப் லேண்ட் பார்ப்போம். அந்த இர்ரெகுலர் ஷேப் லேண்ட்ல வந்து என்ன வந்து எந்த மாதிரி லேண்டை வாங்கலாம், எந்த மாதிரி லேண்டை வந்து வாங்கக்கூடாது, எந்த சைட்ல அந்த லேண்ட் வந்து இழுத்துட்டு இருந்தா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அந்த இர்ரெகுலர் ஷேப் லேண்ட்ல வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ல இருக்குதுன்னு வைங்க, ஒரு லேண்ட் வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும் பொழுது எந்த மாதிரி லேண்டை வாங்கலாம் அப்படின்னா, வட கிழக்குல இப்படி இர்ரெகுலர் ஷேப்ல இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம், இது வந்து ரொம்ப நல்ல மனை, தாராளமா நீங்க வாங்கலாம். மற்றபடி தென் கிழக்குல அதுக்கப்புறம் தென்மேற்கு வடமேற்கு இந்த மாதிரி இந்த மாதிரி திசைகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லேண்ட் இருந்தது அப்படின்னா அந்த லேண்டை நீங்க வாங்கறத தவிர்த்தரலாம். நீங்க வந்து இந்த வடகிழக்குல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது வந்து
ஈசானி மூலம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு பில்டிங் கட்டும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு தாத்தி போடுவாங்க, ஒரு மாதிரி இழுத்து அந்த இடத்துல வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுக்கறதுக்கு அது உகந்ததா இருக்கும். அதனால நீங்க வந்து வட கிழக்குல வந்து நீங்க இந்த லேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். மற்றபடி நீங்க எந்த திசையில வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த மாதிரி மனைகளை வந்து தவிர்த்துறது பெட்டர். இதுல வந்து நீங்க வந்து பெட்டர் ஆப்ஷன், நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல புதுசா லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மேப்பை பார்க்கும் பொழுது ஸ்கொயர் டைப்ல இருக்கு, ரெக்டாங்கிள் டைப்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அதுக்கு போகலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி தான் அமைது அப்படிங்கும் பொழுது இதுல கவனம் இருக்கும், இதை வந்து கவனமா பார்த்து நம்ம வாங்கணும். ஓகேங்களா? வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காமல் சேலம் ஆர்வி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.